பார்க்கின்றோம்.
அருளையும் ஆசீரையும் அவர் கொடுத்து சென்றார் என்பதுவே நாம் அறிந்திருக்கின்ற மேலான ஒரு உண்மையாக அமைந்திருக்கிறது. பவுல் அடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமடல் 4 அதிகாரம் மிக தெளிவாக ஒரு கருத்தை அவர் இங்கு பதிவு செய்கின்றார். கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது என்று மிக தெளிவான ஒரு கருத்தை அவர் போதிக்கின்றார். கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி, கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் என்று அவர் மிக தெளிவாக கூறியிருக்கின்ற ஒரு நல்ல வாக்கை நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம். எபேசியருக்கு எழுதிய திருமடல் 4:29 இதை நமக்கு சொல்லித் தருகிறது. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. கேட்போர் பயன் அடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அளந்து பேசு என்று சொல்லுவார்களே, அதுபோல தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ப, வளர்ச்சி என்று மட்டும் அவர் குறிப்பிடவில்லை, அருள் வளர்ச்சி என்று குறிப்பிடுகின்றார். அதாவது ஆன்மீக செறிவுமிக்க ஒரு நல்ல ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை. அதைத்தான் அவர் மிக அழகாக சொல்லுகின்றார். அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு பகுதியை நாம் இன்று வாசிக்க பார்க்கின்றோம். கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினியவர்களே, இனி வருகிற காலங்களிலாவது, நமக்கு கூட்டித் தருகின்ற நாட்களிலாவது, நம்முடைய வார்த்தைகளை குறித்து, நம்முடைய பேச்சை குறித்து கவனமாக இருப்போம். ஏனென்றால் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மத்தேயு நற்செய்தியிலே மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது, மனிதர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்குமே இறுதி தீர்வை நாளின் போது மனிதர்கள் கணக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி. எனவே இனி வருகிற காலங்களிலாவது அருள் வளர்ச்சி தருகின்ற நல்ல வார்த்தைகளை தேவைக்கு ஏற்றவாறு சூழலை அறிந்து கொண்டு, மனிதர்களை புரிந்து கொண்டு, அவர்களுக்கு ஏற்றவாறு உரிய வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை கடவுளினுடைய பெயரால் நாமும் பேசி அவர்களை வாழ்விக்கின்ற நல்லதொரு சாட்சியமான ஒரு வாழ்வை நாம் ஒவ்வொருவருமே வாழ்ந்திட வரம் வேண்டி இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய அருள் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.